ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் தான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டரில் அவங்களுக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ப்ரோஸ் தான் இருக்குது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ஸோ ப்ளீஸ் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்மேட் எதுவுமே இருக்காது. ஸோ பிக்சர் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கான சம்மரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டடீஸ் அப்படின்றது பொதுவாக எல்லாருமே படிப்பாங்கங்க, சரிங்களா? ஸோ படிப்பு அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், பிடிச்சி விருப்பப்பட்டு படிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்கும் நமக்கு, சரிங்களா? ஸோ அது ஒரு வகையான ப்ளெஷரை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ ஸ்டடீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹாப்பி, ஓகேவா, ஐ மீன் ஒரு ப்ளெஷர், ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டடீஸ் வந்து ஒரு ரெண்டு பேத்துக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமையாக இருக்கக்கூடிய பர்சன். ஸோ தனிமையாக இருக்க பர்சன் எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம், எதாவது ஸ்டடீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சம் என்ஜாய்மெண்ட், சம் ப்ளெஷர்ஸ் அதுலேருந்து கிடைக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆன பர்சன். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட்காக படிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஸ்டடீஸ் அப்படின்றது சந்தோஷத்துக்காக மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஒன் ஆர்னமெண்டல். ஆர்னமெண்டல் அப்படின்றது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆர்னமெண்டல் அப்படின்றது ஒருத்தவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக படிக்கிறது, ஓகேவா? ஸோ ஒரு பந்தாக்காக, ஒரு ஆடம்பரத்துக்காக, ஸோ ஒருத்தவங்க இருக்காங்க நாங்கள் சீன் போட்டு படிக்கிறதுக்காக மட்டும் படிக்கிறது, ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் படிக்கிறது. அதனால நமக்கு ஒன்றும் யூஸும் இல்லைங்க. இது வந்து மற்றவங்க பார்க்குறாங்களே, ஸோ அடுத்தவங்களை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் படிக்கிறது தான் ஆர்னமெண்டல், ஓகே. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் தான் எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எபிலிட்டி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ அது கண்டிப்பாக என்ன ஆகுனா, உங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் யூஸ் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதிலே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அதை சால்ட் அவுட் பண்ணுவீங்க, ப்ளஸ் அதை ஜட்ஜ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எபிலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன், புக்கெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அறிவு வந்துடுச்சு அப்படின்னா அது மட்டும் போதாதுங்க. நீங்கள் ஒரு புக்கை படிச்சிட்டிங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நான் மட்டும் போதாது. ஸோ அது வந்து பொதுவாக எப்படி பிளான் பண்ணணும், தென் நிறைய விஷயங்களை படிக்கணும், அண்ட் அடுத்தது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே தேவைங்க, அனுபவம் நிறையா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லேசி. ஸோ பொதுவாக படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டக்குன்னு ஒரு வேலை வச்சுட்டாங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பாங்கங்க, வேலையை ஒழுங்காக செய்யவே மாட்டாங்க, டென்ஷன் படுவாங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு ரீடிங் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எப்படி இருப்பாங்க, லேசியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் டைப். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ ஒரு கேர்ள்ஸையோ இல்லை ஒரு பாய்ஸையோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காக படிக்கிறது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறது தான் செகண்ட் விதம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து ஒரு தேர்ட் விதம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்காலர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்காலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, லேர்ன் பண்ணுவாங்க, பட் அதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்கங்க. ஸோ அதுதான், ஓகேவா? அப்போ இந்த மூணுமே தேவையில்லாத ஒன்று தான். அப்போ அந்த ஸ்காலர்ஸ் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போடுறதும் சரி, அதே மாதிரி ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறதும் சரி, அடுத்தது ஒரு விஷயம் ஒருத்தவங்க படிக்கிற விஷயத்தில் லேசியாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் சரி. அப்போ இந்த மூணு விஷயமே தேவையில்லாதது தான், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்எஜுகேட்டட். ஸோ இப்போ படிக்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்கங்க, இதுனா இதுதான், அதுனா அதுதான் அப்படின்ட்டு கரெக்டாக பேசிடுவாங்க. ஸோ அதுதான் அன்எஜுகேட்டடான பர்சன், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து போர்ட்ரை பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நேச்சர். அப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேன், ஓகேவா, ஒரு சிறந்த மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இயற்கை மேலே
ஒரு நிறைய டெவலப்மெண்ட் இருக்கணும், சரிங்களா? படித்தா மட்டும் போதாது, அந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்களில் நிறைய அவனை டெவலப் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து ஒரு வீட்டில் இல்லை எங்கேயோ வெளியே சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்ருக்காங்க, இல்லை யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து என்ன கேட்பாங்கன்னா, படித்தவங்கக்கிட்ட நீ படித்த புள்ள தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நீ எஜுகேட்டடான புள்ள தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஏன் படித்த புள்ள தானே சொல்லேன் பார்ப்போம் என்ன சண்டை நடக்குது சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் படித்தா மட்டும் போதாது, ஒரு விஷயத்தை எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது, நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தேவை, சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் பர்சன். இப்போ ஒரு சிம்பிள் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதுக்காக படிக்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்க இப்போ படிக்க தெரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே நிறைய புக் இருந்துச்சுன்னா, அப்பா எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாரு, இந்த பொண்ணு நல்லா படிக்க மாட்டேக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, சிம்பிள் பீப்புள் இருக்காங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பெருமைக்காக, ஒரு கொண்டாடுறதுக்காக படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிம்பிள் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ். ஸோ அது என்ன வாய்ஸ் ரீடர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாய்ஸ் ரீடர் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறத வந்து பயன்படுத்திப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதுதான் வாய்ஸ் ரீடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நாலேஜ் இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க, அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புக்கிலேருந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ அது கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, வாழ்க்கையில் அது என்ன பண்ணணும், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மற்றவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ஸோ நம்மளோடைய யூஸ்க்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுலேருந்து ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களுக்காக நம்ம பதிலளிக்கணுமே, ஸோ அவங்க நாளைக்கு இது கேட்பாங்களே அப்படின்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இப்படி தான் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு புக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக படிப்பாங்கங்க, அப்படி தானே? ஃபுல்லாக படிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது ரொம்ப அப்படியே அது ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க மாட்டாங்க, சரி? ஏன்னா ஃபுல்லாக படிக்கிறேன்னு படிப்பாங்களே தவிர எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்க தெரியாது, அப்போ கேர்லெஸ்ஸாக படிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறாங்க. செகண்ட் ரிதம் பார்த்திங்க அப்படின்னா, பீப்புள் வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை படிக்கும் போது கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது, ஒரு விஷயத்தை படிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கவனத்தோடு படிக்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக படிக்கிறோம், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் படித்தாலுமே கூட அதை நம்ம அப்படியே என்ன சொல்கிறது, கான்சன்ட்ரேஷனோட படிக்காமல் சும்மா கேர்லெஸ்ஸாக படிக்கிறது தான் அது. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும்னா, கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கணுங்க. இப்போ பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஈ இந்த கான்செப்ட் மட்டும் என்னன்னு சொல்லேன், எக்ஸாமுக்கு நான் எழுதிக்கிறேன், நான் நீ சொல்லு நான் அப்படியே எழுதிப்பேன் அப்படின்வாங்க. அப்போது அவங்க கேட்குறவங்க ஈஸியாக கேட்டு எழுதிட்டு போயிடுவாங்கங்க. ஆனால் நம்ம உட்காந்து படித்து ரசித்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு நம்ம நினைக்கிறோம் கஷ்டம்னு நினைக்கிறோம். உட்காந்து படித்தா கதைனா அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்கிறத கேட்டுக்கலாம்னு நினைக்கிறோம், பட் நம்மளே உட்காந்து ரசித்து ரசித்து படித்தாதான் அது எப்படி அப்படின்னு நமக்கே புரியும், ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சம்மரி இல்லை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, இப்போ சினாப்சிஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சொல்லுவாங்க, என்னடா இல்லை இதெல்லாம் சொல்கிறா ஒருவேளை படிச்சிருப்பாளோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஒருத்தவங்க அப்படி சொல்கிறத வச்சு அவங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லாதீங்க, சும்மா அவங்க மேலோட்டமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடுறாங்க அவ்வளோதான். பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா டீப்பாக உள்ளே இறங்கி அது கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஒரு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி அப்படின்றது ஃபேஸில் கிடையாதுங்க, பர்சனாலிட்டி அப்படின்றது நீங்கள் படிக்க படிக்க உங்கள் பர்சனாலிட்டி நல்லாவே டெவலப் ஆகும், சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தான், இல்லை க்வெஸ்சன் கேட்டுட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணால் தான் என்னென்ன விட்டுருக்கோம், ஓகே இதுனா அது அப்படின்றது அவங்க எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் பாயிண்ட் சொல்லுவீங்க, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கணும். தென் அடுத்தது ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே மெயினான விஷயம், சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பீப்புள். இப்போ ஹிஸ்ட்ரி பீப்புள் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி பர்சன்ஸ், ஹிஸ்ட்ரியை படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பர்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, வைஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹிஸ்ட்ரியை படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஹிஸ்ட்ரி பர்சன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரியை படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேட்டிவ். அவங்களுக்கு வந்து போயட்ரி படிக்கிறதுனால நிறைய வந்து கற்பனை திறன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா. இமேஜினேட்டிவ் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டலெக்சுவல் பவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது சயின்ஸ். ஸோ சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து அவங்க ஒரு விஷயத்தை நல்லா டீப்பாக படிப்பாங்க. ஸோ அவங்க தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்டை படிக்கணும் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவலாக ஏதாவது ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மைண்டில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி மட்டும்தான் நினச்சிருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு தாட்லேயும் இருக்கக்கூடாது. அப்போ சீரியஸ் மைண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஜிக். ஸோ லாஜிக் அப்படின்றது என்னென்னா டிபேட்டிங் பவர், ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலி வந்து நமக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துப்போம், ஓகேவா. ஸோ அப்போ மென்டலி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடீஸ் எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மேத்தமெட்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுடைய மனசு ஏதோ ஒரு மாதிரி தாட்டில் இருக்குது இல்லை வேறு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸை வந்து படிக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்தது நீங்கள் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே சொன்னது தான், இப்போ வந்து சினாப்சிஸ் அந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, ஏன்னா அது ஷார்ட்டாக இருக்கும், அது படித்தா நீங்கள் உங்களால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, அது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாயர். ஸோ லாயர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ லாயர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு பர்சனாக இவங்கெல்லாம் இதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லாயர் பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இப்போ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டா போதுங்க, அதை அப்படியே நல்லா உள்நோக்கி கவனிச்சிருப்பாங்க, அதை வச்சு அப்படியே கட் அண்ட் ரைட்டாக லாயர்ஸ் வந்து பேசி வின் பண்ணிடுவாங்க, கேசஸ் எடுத்துப்பாங்க, ஓகேவா. அவங்க தான் லாயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட்மேன். அது என்ன கிராஃப்ட்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அவர் செய்கிறாரு பாருங்கள், அவருக்கு படிப்பு முக்கியமே கிடையாதுங்க. ஸோ அவர் கையில் தொழில் இருக்குது, அவ்வளோதான், செய்முறையை வச்சு செய்கிறாரு பாருங்கள். அப்போ அவருக்கு சம் டேலண்ட்ஸ் இருக்குது, அப்போ இதுக்கு ஸ்டடீஸ் தேவையானா இல்லை. அப்போ இந்த மாதிரியான பர்சன் சொல்கிறாங்க. அப்போ கிராஃப்ட்மேனாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைத்தொழில் செய்யுங்க. லாயர்னால் மைன்யூட்டாக அந்த டீட்டெயிலை கவனிங்க. ஸோ அப்போ ஒரு ஹிஸ்ட்ரி பர்சன்னா நாலேஜாக அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒன் பை ஒன்னாக இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு மனசு அழைப்பாயுதுன்னா மேக்ஸ் படிக்க சொன்னேன். அதே ஒரு விஷயம், இது கரெக்டாக இல்லை தப்பா, விச் இஸ் குட் விச் இஸ் பேட் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபர் புக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டடீஸ் அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்ன்றதை விட எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சம்மரி கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இன்னும் நீங்கள் யாரும் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா ஓடி போய் ஃபஸ்ட்டு டக்கர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு. எனிவே தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை விட சூப்பராக பண்ணலாம்.